ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் பள்ளப்பட்டி நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டூரிஸ்ட் விசா, அதாவது விசிட் விசா. துபாய்க்கு எப்படி போகிறது, யூஏ கண்ட்ரிக்கு எப்படி போகிறது, இந்த விசாவில் நம்ம வந்து இந்த விசா பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யூஏ கண்ட்ரி சுற்றி பார்க்க பல வெளிநாட்டுகள் மக்கள் நிறைய பேர் வந்து சுற்றி பார்த்து வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த நாட்டோட சிறப்பு, அந்த நாட்டோட டெசர்ட்டோட அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஸோ அந்த மாதிரி வந்து ஹோட்டல்ஸு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸு, நம்ம வெளிநாட்டுக்காரங்க, அமெரிக்காரங்க, சிங்கப்பூர்காரங்க, யூகேக்காரங்க, யூரோப்காரங்க, ஸோ எல்லாருமே வந்து துபாய் வந்து ஒரு டூரிஸ்ட் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்போம். அதே மாதிரி நாமளும் வந்து துபாயை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ துபாயை சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து டூரிஸ்ட் விசா இல்லைனா விசிட் விசாங்க, ரெண்டுமே ஒன்று தான். டூரிஸ்ட் விசா விசிட் விசாலே டேஸ் சிங்கிள் என்ட்ரி இது மல்டி, 30 days வேலிடிட்டி இருக்குது, சிங்கிள் என்ட்ரி இருக்குது, மல்டி என்ட்ரி. அதே மாதிரி 60 days இருக்குது, அது சிங்கிள் என்ட்ரி மல்டி. இதே மாதிரி 90 days. அப்புறம் இப்போ வந்து துபாயோட எக்ஸ்போ நடக்கிறனால அதுக்கு தனியாக விசா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 entry மல்டி விசா அது இருக்கும். நாம் வந்து இப்போ பார்க்க போகிறது நம்ம எப்படி டூரிஸ்ட் விசா வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பாரில் எமிரேட்ஸ் ஆன்லைன் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இல்லைனா இந்த யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த யூஆர்எல் போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் எந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணி, நம்ம இந்தியானாலும் நம்ம இந்தியான்னு செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எந்த கண்ட்ரியில் நம்ம வாழ்கிறோன்னு கேட்குது. ஸோ நம்ம அங்கேயும் வந்து நம்ம இந்தியா செலக்ட் பண்ணுறோம். இந்த இது அப்ளை பண்ணி இமிடியேட் வீசா அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி சில ரூல்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருக்குது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, அதாவது எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்க, அப்புறம் என்ன மாதிரி விசா, 30 days 60 days 90 days இதெல்லாம் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் இது முடிச்சுன்னா அதுக்கு அங்கே இருக்க பேமெண்ட் போடு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்த்து, ஸோ அதையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டா அந்த தேர்ட் ஸ்டெப் உங்களுக்கு விசா வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஸோ ஒன்ஸ் மெயில் சொன்னாலே நீங்கள் அந்த விசா வந்து கரெக்டான விசா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் 3 steps, மேஜரான 3 steps இருக்குது. 30 days விசா டைப் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. 30 days, 48 hours, 96 hours, 14 stay, அது மாதிரி. 30 days பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி தான் இருக்கும். அதே மாதிரி 48 hours பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 30 days, 48 hours, 96, 14 days இது எல்லாமே சிங்கிள் என்ட்ரி. இதே பார்த்திங்கன்னா 30 hours வந்து பார்த்திங்கன்னா மல்டி என்ட்ரி ஆப்ஷன் கீழே இருக்கு பாருங்க. அது பார்த்திங்கன்னா $370. இது வந்து 30 days வேலிட்டி மல்டி என்ட்ரி விசா. ஸோ அதே மாதிரி பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா 90 days and 90 days மல்டி என்ட்ரி ரெண்டுமே இருக்கு பாருங்க. இது சிங்கிள் என்ட்ரி, 90 days சிங்கிள் என்ட்ரி. பக்கத்தில் இருக்க பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா 90 days மல்டி என்ட்ரி. ஸோ இதுக்குண்டான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து $600 ஆகும். நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விசா மல்டி என்ட்ரி விசா, நீங்கள் 90 days மட்டும் அங்கே வேலையாக ஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த விசா முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 30 days விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 90 days விசாவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான 90 days விசா எக்ஸ்டெண்ட் பக்கத்து கடலில் பார்த்தீங்கன்னா $500 போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே இருந்து நீங்கள் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட்டுக்கு $500 பே பண்ணணும். ஸோ அதே மாதிரி கீழேயும் 30 days விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு $450 வரும். அங்கே துபாய் எக்ஸ்போ இப்போ நடக்கிறனால தனியாக வந்து துபாய் எக்ஸ்போ விசானே தனியாக ஒன்று கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி தான். நீங்கள் வந்து 3 to 4 days ப்ராசஸ் ஆகும். அதுக்கு நம்ம அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா $130 தான் வாங்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம வீடியோ சொல்லி கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தா தெரியும். நம்ம இதுக்கு தனியாகவே ஒரு 5 years டூரிஸ்ட் விசான்னு சொல்லி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம வீட்டு சேனலை செக் பண்ணி பார்த்து வீடியோ கண்டினியூ பாருங்கள். ஸோ இந்த 5 entries வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆகிற மொத்த காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா $600 தாங்க. ஸோ ப்ராசஸ் டைம் பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் டைம் தான் மல்டி என்ட்ரி. நம்ம இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற விசா சாம்பிள் இப்படி தான் விசா இருக்கும். அது வந்து இவிசான்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் உங்களுக்கு மெயிலாக தான் வரும். உங்கள் பாஸ்போர்ட்டில் எதில் ஸ்டாம்ப் பண்ணினா வராது, ஃபுல்லாகவே இவிசா. நீங்கள் ஜஸ்ட் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் காட்டிட்டு போகலாம், சரிங்களா? ஸோ அதான் இவிசாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கீழே இன்ஃபர்மேஷன் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படனா அதையும் நீங்கள் ரீட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த எந்தெந்த கண்ட்ரிலாம் இந்த விசாக்கு எலிஜிபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்போம். இதில் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக இதில் இந்தியா இருக்குது. கோவிட் சுச்சுவேஷனால் சில கண்ட்ரிங்கெலாம் வந்து நம்ம உள்ள யூஏக்குள்ளே வரக்கூடாது. இப்போ கோவிட் எல்லாம் ரொம்ப குறைஞ்சது, எல்லாருமே 2 dose போட்டவங்க எல்லாமே துபாயில் வந்து எல்லா கண்ட்ரியும் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியுமே வந்து உள்ள அலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் துபாய் எக்ஸ்போ நடக்கிறனால நிறையா
வெளிநாட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாம் பீப்புள் எல்லாமே துபாய்க்கும் டூரிஸ்ட் இதெல்லாம் வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டூரிஸ்ட் இதெல்லாம் டூ டோஸ் போட்டிருக்கணும், வேக்சினேஷன் போட்டிருக்கணுங்கிற ரூல் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது.